வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் அமானுஷ்ய சக்திகள் நடமாடுற சில இடங்கள் பற்றியும் அமானுஷ்ய சக்திகள் கொண்ட மனிதர்கள் பற்றியும் தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குங்க, அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஒரு டைம் டிராவல் மிஷின் ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் டிராவல் மிஷின் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்க பார்க்க போறது ஃபேரி டேல் ஹவுஸ். காட்டுக்கு நடுவுல காத்து எதுவுமே புகாத மாதிரி ஜன்னலே இல்லாம ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுடைய ஆவி அந்த வீட்டில் சுத்திக்கிட்டே இருந்ததுனால யாருமே அந்த வீட்டுக்கு குடியேறவே இல்லை. பல வருஷமாக மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ணாமல் பாலடைஞ்சு போயிருந்ததுனால அந்த வீட்டை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்திருக்கு. யாருமே அந்த வீட்டை வாங்க முன் வரலை. ஆனால் ஒரே ஒரு கோடீஸ்வரர் மட்டும் அந்த வீட்டை அதிகமான விலை கொடுத்து வாங்கி அந்த வீட்டையே மியூசியமாக மாற்றிட்டாரு. இப்போது நிறைய பேர் காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற மியூசியமுக்கு வந்துட்டு போகிறாங்களாம். மிஸ்ட்ரி ஆஃப் ஏலியன் கார்கோயில் லொக்கேட்டட் இன் அ சர்ச். இந்த உலகத்தில் நிறைய சிலைகளும் சிற்பங்களும் இருக்குங்க. அதுக்கு இரவு நேரங்களில் உயிர் வரும், அந்த சிலைகள் நடமாடும் அப்படின்லாம் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. அப்படி இந்த உலகத்தில் ஒரு சில சிலைகளும் சிற்பங்களும் இருக்கு. இப்போ வரைக்கும் அதுக்கான விடை கண்டே பிடிக்க முடியாத வகையில் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சிற்பத்தை பற்றி தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த சிலையோட பேர் கார்கோயில். ஸ்காட்லாண்டில் ஒரு சர்ச் இருந்திருக்கு. அந்த சர்ச்சில் வெளியே ஈவில் ஸ்பிரிட் எதுவுமே உள்ளே புகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற பர்டிகுலரான இந்த கார்கோயில் சிற்பம் ஜெனோமார்க் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியில் ஒரு அனிமலாக வரும். பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்காட்லாண்டை கிங் ராபர்ட் அப்படிங்கிறவர் ஆட்சி செஞ்சார். அவர் தான் இந்த சர்ச்சை கட்டியிருக்காரு. அவருடைய ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்கும்போது இந்த சிற்பம் எதுக்காக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை கண்டே பிடிக்க முடியலைங்க. இருக்கிற சிற்பத்திலேயே இந்த சிற்பம் மட்டும் ரொம்பவும் வினோதமாகவும் விசித்திரமாகவும் இருந்திருக்கு. இரவு நேரங்களெல்லாம் ஈவில் ஸ்பிரிட் இந்த சர்ச்சுக்குள்ளே நுழையாமல் பாதுகாக்கிறது தான் இந்த சிற்பத்துடைய வேலையா. ஸ்டோன் ஸ்பியர்ஸ் ஆஃப் கோஸ்டாரிக்கா. கோஸ்டாரிக்கான்னு சொன்னாலே அமானுஷ்யம் சொல்லலாங்க. நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் இந்த கோஸ்டாரிக்கா அப்படிங்கிற நாட்டில் தான் நடக்கும். கோஸ்டாரிக்காவில் சதன் கரீபியன் தீவு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய ரவுண்டான பாறைகள் இருந்திருக்குங்க. இந்த பாறைகளை யார் எதுக்காக இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, இந்த பாறைகள் எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாறைகளை ரொம்பவும் அக்யூரேட்டாக ரவுண்டாக பண்ணியிருக்காங்க. 96% இந்த பாறைகள் எல்லாமே ரவுண்டாக தான் இருக்குமாங்க. ஒரு பாறையை எடுத்து அளவெடுத்ததில் இது 80 inch டயமீட்டரில் இருந்திருக்கு. ஒரு பாறை மட்டுமே 16 ton எடையோடு இருந்திருக்குங்க. இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாறைகள் அனைத்துமே சேம் மெட்டீரியல், அதாவது கிரானோ டயோரைட் அப்படிங்கிற மெட்டீரியல் மூலமாக தான் உருவாகியிருக்கு. இது யார் உருவாக்கியிருப்பாங்க, இது எதுக்காக இங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஒருவேளை இந்த கற்களை எல்லாம் ஏலியன் தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பர்சன் அஃபெக்டட் பை லைட்னிங். இடி அடிக்கும் போதும் மின்னல் விட்டும் போதும் மரத்துக்கடியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இடி அடிக்கும் போது சில பேர் ரொம்பவே பயப்படுவாங்க. நீங்களும் இடி அடிக்கும் போது பயப்படுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜில் இருக்கிறவர் மின்னல் தாக்குனதுனால இந்த மாதிரி மாறிட்டாருங்க. ஒரு நாள் இவர் அவரோட வீட்டில் குளிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவரோட வீட்டை மின்னல் ஒன்று தாக்கியிருக்கு. அந்த மின்னல் டைரெக்டாக இவரை தான் வந்து தாக்கியிருக்குங்க. அதிர்ஷ்டவசமாக இவர் பழிச்சுக்கிட்டாரு. கரெக்டாக 6 வருஷம் கழித்து அதே மாதிரி 2வது டைமும் அவருடைய வீட்டில் மின்னல் ஒன்று தாக்கியிருக்கு. அந்த சமயத்தில் இவர் மேலே அந்த மின்னல் தாக்குனதுனால இவர் உடம்பு ரத்த கோரியாக மாறிடுச்சு. ஆனால் இவருக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜில் இருக்கிறது ஃபோட்டோஷாப் பண்ணி எடிட் பண்ணது தாங்க. உண்மையான பர்சன் இவர் கிடையாதான். காக் டர்ன் ஃபோட்டோ. கேர்ள்ஸ் நிறைய பேர் காலேஜ் முடிச்சிருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு அவங்களுக்கு மேரேஜ்லாம் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கெட் டுகெதருக்கு அவங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாரோடையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த கெட் டுகெதர் முடிஞ்சு பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படத்தை பார்த்தா அவங்க காலுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குங்க. இந்த உருவம் பார்க்குறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த குரூப்பில் கலந்துக்கிட்ட ஒரு பொண்ணுக்கு அவங்களுடைய குழந்தை இறந்து போயிருக்கு. அந்த குழந்தை தான் இப்போ இவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது அதுவும் வந்து தலையை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
பேய்கள் உலாவுறது நாய்களுடைய கண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இட்டாலிஸ் அபாண்டன் கோஸ் டவுன். 1561 வருஷம் 2500 பேர்கிட்ட ஒரு டவுனில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டவுன் இட்டாலியில் இருக்குங்க. அந்த இட்டாலியில் பிளேக் நோய் ஒன்று வருது. அப்படி பிளேக் நோய் வந்ததுனால நிறைய மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போகிறாங்க. அவங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாமே அந்த டவுனில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா இப்போவும் பேசப்படுதுங்க. இப்போ அந்த டவுனில் யாருமே இல்லை. அந்த இடத்துல பிளேக் நோய் இருந்ததுனால இறந்து போனவங்களுடைய ஆவி இருக்கிறதுனால இப்போ யாருமே அந்த இடத்துக்கு போகிறதே இல்லையா. அவங்க எல்லாருமே நினச்சி பார்க்காத நேரம் தான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க தீராத ஆசைகளோடு தான் இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி தீராத ஆசைகளோடு இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா இப்போவும் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் அங்கே இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹித்தா ஐசோலேட்டட் ஐலாண்ட். இந்த ஐலாண்டில் ஃபிஷிங் அண்ட் ஃபார்மிங்காக நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஐலாண்டில் 1930 நிமோனியா காய்ச்சல் ஒன்று வந்ததுனால ஒரு யங் கேர்ள் ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய ஆத்மா இப்போவும் அந்த ஐலாண்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாருமே அந்த இடத்துக்கு போகிறதே இல்லையாங்க. இந்த ஐலாண்ட் யுனைடெட் கிங்டமில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஐலாண்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோவில் வர நிறைய விஷயங்களில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்பவும் பயமாக இருந்தது, ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜான் அப்படிங்கிற செல்லோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஜிகே விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது செல்லோ. நீங்கள் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்பவும் சூப்பராக இருந்தது. நந்தினி ஷோபா அப்படிங்கிற சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா ஏன் டெய்லி ஒரு வீடியோ போடுறீங்க, ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோ போடுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுது செல்லம். இதில் ரெண்டு வீடியோவா? இம்பாசிபிள்மா, சாரி செல்லம், அக்காவில் போட முடியாதுமா. அணு அப்படிங்கிற சில சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டில் ருத்ரன் அப்படின்னு ஒரு நாய்க்குட்டி இருக்கான். அந்த நாய்க்குட்டி தண்ணி இல்லாத கப் எடுத்தாலே பயந்து தெரிச்சு ஓடி போயிருமாங்க. அவங்க எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே வருமா, அவங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்தா ஊழிட்டுக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதுலேருந்து எனக்கும் நாய் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குங்க. என்னுடைய நாய்க்கு நான் சுப்பிரமணின்னு பேர் வைக்க போகிறேன். சுப்பிரமணிங்கிற பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அண்ட் வேற ஏதாவது நேம் வைக்கணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். சந்தியா அப்படிங்கிற செல்லோ பிளாக்கின்னு ஒரு பப்பி வளர்த்தாங்களா, அந்த பப்பி ஷாக் அடித்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ பாவம், நீங்கள் வேணால் இன்னொரு டாக் வாங்கியிருங்க செல்லோ. சுபவர்ஷா அப்படிங்கிற செல்லோ ஃபாதர்ஸ் டேக்காக அவங்களுடைய அப்பாவுக்கு ரொம்பவும் சூப்பரான ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே ரியலான கை மாதிரி இருக்குல்ல, ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கீங்க செல்லோ. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.